Hello friends, welcome to SP channel. இன்னைக்கு leftover chapati வச்சு எப்படி chapati podimas செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். Leftover chapati இத மிக்ஸில போட்டு இதே மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். ஆயில் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோனே பொடியா நறுக்கிட்ட வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பொடியா நறுக்கின தக்காளி பழம் சேர்த்துக்கோ. பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ரெண்டு முட்டை. அரைச்சு வச்சிருந்த சப்பாத்தி லிட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும். ஒரு டீஸ்பூன் சென்னா மசாலா, சுவையான சப்பாத்தி பொடிமாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.